புனித அடால்பர்ட். பொஹேமியாவின் இளவரசரான ஸ்லாவனி ஸ்டோராசிஸ்லாவா பெற்றோருக்கு கிபி 956 ஆண்டு பிறந்தார் அடால்பர்ட். சிறுவயது முதலே அறிவு கூர்மையோடு விளங்கிய இவர் மேக்டர்பர்க் மறைமாவட்ட ஆயர் அடால்பர்ட்டிடம் கல்வி பயின்று ஆன்மீக வாழ்வில் வளர்ந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய அடால்பர்ட் தன் பெற்றோரின் அனுமதியோடு குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார். மக்களிடம் நெருங்கிய உறவு கொண்டு ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்தந்தை அடால்பர்ட் கிபி 982 ஆண்டு பிப்ரவரி 10 நாள் பிராக் மறைமாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். நற்செய்தி அறிவித்ததற்காக பொஹேமிய அரசன் 2 புலாஸ்லாசினால் துன்புறுத்தப்பட்ட ஆயர் அடால்பர்ட் தன் ஆயர் பதவியினை துறந்து ரோமை சென்று புனித அலெக்சிஸ் ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் துறவியானார். மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்ட அடால்பர்ட் திருத்தந்தையின் அனுமதி பெற்று பொமரேனியா, போலந்து, ஹங்கேரி போன்ற நாடுகளில் ஆண்டவரின் பணிகளை மேற்கொண்டார். திருத்தந்தை கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப புரூசியா நாட்டிற்கு சென்று மக்களுக்கு இறைபணிகளை செய்த அடால்பர்ட் கிபி 997 ஆண்டு ஏப்ரல் 23 நாள் கிறிஸ்துவ மறையின் எதிர்ப்பாளர்களால் கொலை செய்யப்பட்டார். ஆயராக பணிகளை செய்து நற்செய்தி அறிவிப்பதற்காக துறவியான அடால்பர்ட்டினை திருத்தந்தை சில்வெஸ்டர் கிபி 999 ஆண்டு புனிதராக உயர்த்தி போலந்து, பொஹிமியா, ஹங்கேரி நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித அடால்பர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அயல் நாடுகளில் நற்செய்தி பணி செய்கின்ற குருக்களுக்காகவும் அவர்களது இறைபணிக்காகவும் ஜெபிப்போம்.